டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளர்மைக்கு வாழ்வுக்கு எதிராளிகளை கண்டால் எட்ட விலகு அல்லது தூர விலகு நலன் விளிம்பிகளை கண்டால் நெருங்கி பழகு என்ற தரப்பில் நான் சொல்ல வாரேன் என்றால் இப்போ திருவழியில அல்ல பொது அல்ல சில உங்களது கள முயற்சிகள் உதாரணமாக நீங்கள் புத்தகம் பண்ணிடலாம் அல்லது உங்களோட பிள்ளைகள சடங்குகள் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அல்லது திருவிழாக்கள் நடத்தலாம் ஆக அந்த கட்டத்தில் சில குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எதிராளிகள் அப்ப நாங்கள் அந்த எதிராளிகளுக்கு முகங்கொடுக்க பழக வேண்டும் அப்ப எதிராளிகள் இல்லாத இடத்தை தெரிவு செய்வது கஷ்டம் அப்ப என்ன செய்யலாம் எதிராளிகளை ஏற்படுத்தாதவாறு நாங்கள் உறவுகளை பேண வேண்டும் என்பதை நினைவூட்ட விரும்புகிறோம் அவை முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போட இயலாது என்பர் கயிறு போட்டு கட்ட முடியாது வளக்கிவிடும் அப்ப இதே என்றால் எந்த முடிச்சுக்குள்ளும் சிக்குப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இதனை சொல்ல வேண்டும் அப்ப நீங்க மாட்டி விடக்கூடாது மாட்டுப்படக்கூடாது நீங்கள் மாட்டக்கூடாது நீங்கள் சிக்கப்படக்கூடாது அப்ப நீங்க தப்பிச்சு கொள்ளுற வழியை பார்க்கணும் அப்ப தப்பிச்சு கொள்ள வழியை பார்க்கணும்னா என்ன செய்வோம் உங்களுக்கு எதிரான போகக்கூடியவர்களை விட்டு விலகணும் தமிழில் சொல்லுவாங்க துஷ்டர கண்டா தூர விலகும் அவ்வாறு நீங்கள் தப்பிச்சு கொள்ள பார்க்கணும் அப்ப இந்த சிக்கலுக்கு சிக்காமல் இருக்கவே ஆஹ் முட்காப்பு எடுக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கணும் அதை நாங்க இன்றைக்கு உங்கள் முன் உரையாற்ற விரும்புறோம் எப்படி சிக்காம இருக்கும் அப்ப ஒன்று முதல்ல எமது எல்லாமே எமக்கு நம்பிக்கையான வட்டத்துக்குள்ள நடத்த பார்க்குவோம் ஒன்று இனசனம் என்று சொல்லுவேன் ஊற்றார் பெற்றார் உறவினர் நண்பர்கள் வட்டம் என்று கல்யாணம் நடத்துவோம் இது நிகழ்ச்சியும் நடத்துவோம் அல்ல பொது நிகழ்வு என்று சொல்லிக்க எல்லாருக்கும் அப்படி அழைப்போம் அப்படின்னு என்ன மற்றார்களும் அப்ப அவையே தடுக்கலாம் அவர்களை நல்லுறவாக பீணப்பளை கொள்வதுதான் எங்களை உள்ளார்ந்த உளம் சார்ந்த தீர்வா இடம் ஆகவே கண்ணஹாசன் ஒரு முறை சொல்லுகிறார் ஆயிரம் நண்பர்கள் நீங்கள் வச்சிருக்கலாம் ஒரு எதிரியே வைச்சிருக்க கூடாது ஆயிரம் நண்பர்களை வைத்திருக்கலாம் ஒரு எதிரியை வைத்திருக்கலாம் அப்ப ஏனென்று சொன்னால் அந்த ஒரு எதிரி எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு செய்யலாம் ஒரு பெரிய யானை அதுக்குள்ள ஒரு கட்டரம்பு நுழைஞ்சு கொண்டா யானையின் காதக்கூடையும் யானை மதம் கொண்டு ஊரையே அழைச்சி விட்டு அதே போல ஆயிரம் நண்பர்கள் இருந்து அவங்களோட திருவிழாக்கள் வெற்றி வரும் ஒரு எதிரி இருந்தால் எங்கேயோ ஒரு விதத்துல கேடுகள் அடிக்கலாம் அவங்களோட திருவிழா பாழா போயிடும் அவ நாங்கள் சொல்ல பாருது என்ன என்று சொன்னா உங்களுக்கு எதிரி இல்லா இடம் உருவாக்க முடியாது எதிரி இல்லாமல் உங்கள் உறவுகளை பேண முடியும் கண்ணாசனம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கலாம் ஒரு எதிரியை உருவாக்கப்படும் அவ்வாறு உங்களுக்குள்ளே உறவு நிலையில எதிராளிகள் இருக்காமல் பேணுவதே இதற்கான தீர்வு அப்படியாயின் எவ்வாறு எதிரிகளை இல்லா போனோம்னா நாங்கள் கருத்தொற்றுமையுடன் விலகிக்கொள்ளலாம் முரண்படும் தருணத்தில் விலகிக்கொள்ளலாம் அப்படியே சாந்திப்போம் பிரகாரிப்போம் ஆஹ் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளலாம் அவ தர்க்க விவாதத்துக்கு உட்படாமல் அது மேலும் முறுகளை ஏற்படுத்தாமல் நாங்கள் விலகிக்கொள்வதூடாக அவற்றை உறவை பாதிக்க செய்யல அவர் எங்களை எதிர்க்க மாட்டார் வறுக்க மாட்டார் அவ எதிராளியாக மாட்டார் இவ்வாறு எதிராளிகள் வட்டம் இல்லாதவாறு உறவுகளுக்கு பேணுவதன் ஊடாக நம்பிக்கையானவற்றை உருவாக்குவோம் அப்ப நம்பிக்கையானவற்ற உறவுகள் எல்லாம் இருக்கும் போது உங்களது நல்ல காரியம் எப்போதும் வெற்றியாக அமையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி